அலசல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். இந்த வீடியோவில் நம்ம அலசல் மூலிகை வரிசையில 188வது மூலிகையா கொன்றை மர வகையில் ஒன்றான செம்மயில் கொன்றை மரத்தை பற்றி அலச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக கிளக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸு மூலம் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம அலசல் மூலிகை வீடியோ உங்களை தேடி வந்துவிடும். இப்போ இந்த செம்மயில் கொன்றை மரத்தை பற்றி அலசலாம். இந்த செம்மயில் கொன்றை மரத்தினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வீடியோவில் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த செம்மயில் கொன்றையினுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழில் நகமரம், புலி நகமரம், செம்மயில் கொன்றை, மயில் கொன்றை, மயிர் கொன்றை, மேமாதப்பூ, மயரம்பூ, மஞ்சாடி அப்படின்னு தமிழில் நிறைய பெயர்கள் இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து மேஃப்ளவர், ரெட் இண்டியன் லேபர்னம், ஃபயர் ட்ரீ, ஃப்ளேம் ட்ரீ அப்படின்னு நிறையா பெயர்கள் ஆங்கிலத்திலையும் உண்டு. இதனுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா, பொதுவாக கொன்றை மர வகைகளில் வந்து சிறுகொன்றை, பெருகொன்றை, சரக்கொன்றை, செங்கொன்றை, கருங்கொன்றை, மஞ்சள் கொன்றை, மயில் கொன்றை, புலிநகக் கொன்றை, மந்தாரக் கொன்றை, முள்கொன்றை, நரிக்கொன்றை என்று பல வகைகள் உண்டு. அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு வகையும் பார்க்கலாம். அடுத்து இந்த செம்மயில் கொன்றையினுடைய இனம்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த வாதநாராயணனுடைய இனம் தான் இந்த செம்மயில் கொன்றையினுடைய மரையினம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது செம்மயில் கொன்றை. கொன்றை மரத்தில் இன்னொரு வகை இருக்குது, செங்கொன்றை. அது வந்து வேற வகை. செங்கொன்றை வேறு, செம்மயில் கொன்றை என்பது வேறு. அடுத்து இதனுடைய வளரிடம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செம்மயில் கொன்றை எப்படிப்பட்ட மண் வகையிலும் வளரக்கூடிய தன்மை உள்ளது. மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் மற்றும் சாலை ஓரங்களிலும் நீங்கள் இதை அதிகமாக பார்க்க முடியும். அடுத்து இந்த செம்மயில் கொன்றையினுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஒரே நேரான தண்டாக வளர்ந்து பிறகு பக்க கிளைகள் விரித்து ஒரு குடை போல அழகாக வளரக்கூடியது இந்த செம்மயில் கொன்றை மரம். இது 12 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய மரம். இதன் இலைகள் வாவரக்காட்சி என்று அழைக்கப்படும் வாதநாராயணன் மரத்தின் இலை அமைப்பை ஒத்துள்ளது. ஆனால் தண்டின் அமைப்பில் இருமரமும் வேறுபடும். மே மாதத்தின் தொடக்கத்தில் இம்மரங்கள் பூத்து குலுங்க ஆரம்பிக்கின்றன. மே மாதம் முழுவதும் இந்த செம்மயில் கொன்றையின் பூக்கள் இந்த மரம் இருக்கும் பகுதிகளில் அந்தி நேரத்தில் வானத்தில் சிவப்பு நிறத்தில் உருவாகும் மேகக்கூட்டங்கள் போல அவ்வளவு அழகாக பார்ப்போர் கண்களை கவர்ந்து வியக்கும் அளவுக்கு மிக அழகாக ரம்யமாக இருக்கும். இதனால இதற்கு மே ஃப்ளவர் என்று ஆங்கிலத்தில் ஒரு பெயர் இருக்கு. இந்த மரத்தின் கிளைகளின் நுனிப்பகுதிகளில் பல பூக்காம்புகள் முளைத்து அதில் கொத்து கொத்தாக மொட்டுகள் விடுகின்றன. பிறகு அந்த ஒவ்வொரு மொட்டுகளும் 5 இதழ்களை கொண்ட அழகான சிவப்பு நிற பூவாக மலர்கிறது. அதில் ஒரு இதழ் மட்டும் வெள்ளையாக வெள்ளை கலந்து இருக்கும். ஒவ்வொரு பூ இதழின் அடியிலும் பூவின் அடி இதழ்கள் நகம் போன்ற அமைப்பில் காணப்படுகிறது. பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இந்த மரம் இருக்கும் பட்சத்தில் பள்ளி குழந்தைகள் இந்த நகம் போன்ற அடி இதழ்களை பறித்து நகத்தில் ஒட்டி கீழ் வயது குழந்தைகளை பயமுறுத்துவதற்கு இதை பயன்படுத்துகின்றனர். குழந்தைகள் அதிகம் நகத்தில் ஒட்டி விளையாடும் பூ இதுதான். இந்த பூக்கள் கீழே உதிர்ந்து மரத்தின் அடியிலும் சிவப்பு சாயம் தெளித்தது போல அழகாக காணப்படும். அடுத்து இந்த செம்மயில் கொன்றையினுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். தோல் நோய்களை குணப்படுத்த இந்த செம்மயில் கொன்றை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து ஆன்டிபயாட்டிக் தன்மை உள்ள மரம், அதாவது நோய் எதிர்ப்பு திறனை அதிகம் உள்ள மரம். நம்ம ஏற்கனவே பார்த்த சீமை அகத்தியினுடைய குணங்கள் இதற்கும் உண்டு. மேலும் இம்மரம் காசநோய், புற்றுநோய்களுக்கு தடுப்பு மருந்தாக பயன்படுகிறது. வீக்கம், வலியை குறைக்கிறது. சிறுநீர் புற்று, சிறுநீர் தாரை அலர்ஜி, சிறுநீர் தாரை அடைப்பு, வலி, சிறுநீர் சுருக்கு, மேலும் பல சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. தோலில் ஏற்படும் அலர்ஜி, சேற்றுப்புண், சொறி, சிரங்கு, அரிப்பு, படை, காளான் தொற்று, பூஞ்சை தொற்று, சொரியாசிஸ், மூட்டு வலி, மலச்சிக்கல், நீரிழிவு, தோலில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி,
மற்றும் பல வயிற்று கோளாறுகளையும் தீர்க்க வல்லது இந்த மரம். அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம். ஒரு 30 கிராம் அளவுக்கு செம்மயிர் கொன்றையினுடைய மலர்கள், மலர் இதழ்கள் எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் பனங்கள் கண்டு வந்து சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணி விட்டு கொதிக்கிற அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி காலையும் மாலையும் 100 மில்லி அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் தாரை சம்பந்தப்பட்ட நோய்கள் யாவும் சரியாகும். அடுத்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில், சுத்தமான தேங்காய் எண்ணெயில் 100 கிராம் பூக்களை வந்து அரைச்சி சேர்த்து தைல பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சி வடித்து பூசிட்டு வந்தோம்னா சேற்றுப்புண், பூஞ்சை காளான் தொற்று, சொறி சிரங்கு, அரிப்பு, படை, சொரியாசிஸ் போன்ற அனைத்து வித தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட வியாதிகளும் சரியாகும். தோல் பழைய நிறத்துக்கு வந்து மாறும். அடுத்து செம்மயிர் கொன்றை மரத்தினுடைய இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி இளஞ்சூட்டோட மூட்டு வலி வீக்கம் இவற்றிற்கு கட்டி வந்தோம்னா வீக்கம் வத்தி மூட்டு வலி வந்து குணமாகும். இந்த செம்மயிர் கொன்றையினுடைய மரத்தினுடைய மரப்பட்டை அல்லது வேறுபட்டை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து இது கூட வில்வ பழத்தோட ஓடுகள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பனங்கள் கண்டு சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் சுண்ட காய்ச்சி இறக்கி இது கூட பால் கொஞ்சம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா தோலில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி நோய்கள் வந்து படிப்படியாக குறையும். அதே மாதிரி நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய டயாபெட்டிஸ் அதுவும் சரியாகும். இந்த செம்மயிர் கொன்றையினுடைய இலைகள் வந்து நீரிழிவுக்கு வந்து ஒரு அருமையான மருந்து. இந்த இலைகளில் வந்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நீரிழிவு நோய் வந்து, அதாவது சர்க்கரை நோய் வந்து சீக்கிரமாக கட்டுப்பட்டு சரியாகும். இந்த செம்மயிர் கொன்றை மலர்களின் இதழ்களை நீரில் போட்டு காய்ச்சி சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். அல்லது இந்த பூக்களை அரைச்சு வெண்புள்ளிகள் மேலே பூசலாம், வெண்புள்ளி வந்து சரியாகும். இந்த மரத்தினுடைய முதிர்ந்த காய்கள் வந்து 50 சென்டிமீட்டர் நீளம் உடையவை. இதன் காய்ந்த நெற்று விதையிலிருந்து எடுக்கப்படும் பசை வந்து உணவு பண்டங்கள்லையும் நெசவு ஆலைகள்லையும் பயன்படுத்தப்படுகிறது. மொத்தத்தில் இது ஒரு நோய் எதிர்ப்பு திறன் வாய்ந்த மூலிகை மரமாகும். இதுலேயே வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதே மரத்தில் வந்து இன்னொரு வகை உண்டு. எப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்து சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்து காணப்படும், அதை தான் ஃபயர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், அது வந்து ஒரு தீ கலரில் வந்து அது காணப்படும், அதனால அது ஃபயர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. தீ எறிவு தூரத்துலேருந்து பார்த்தோம்னா தீ எறிகிறது மாதிரியே தெரியும், அதுக்காக தான் அந்த மரத்தை வந்து ஃபயர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான புலிநக கொன்றை அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. இந்த புலிநக கொன்றை மரம் வந்து மலமுருங்கை என்று சொல்லக்கூடிய கல்யாண முருங்கை மரத்தினுடைய அமைப்பை ஒத்திருக்கும், அதனுடைய பூக்களை ஒத்திருக்கும். கல்யாண முருங்கையினுடைய பூக்கள் எவ்வாறு சிவப்பு நிறத்தில் அழகாக ஒரு நகம் போன்று நீளமாக காணப்படுகிறதோ அதுபோலவே இந்த புலிநக கொன்றையினுடைய பூக்களும் வந்து புலியினுடைய நகத்தைப் போல ஒரு விரல் நிலத்தில் நகம் போன்று அமைந்திருப்பதால் இதை புலிநக கொன்றை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தினுடைய வீடியோவை பின்னால் அளத்தலை நம்ம பார்க்கலாம். சரக்கொன்றை என்று உண்டு, சரம் சரமாக மஞ்சள் நிறத்தில் பூக்கள் தூங்கும். இப்படி பல வகைகள் வந்து இந்த கொன்றை மரத்தில் வந்து இருக்குது. கொன்றை மரத்தினுடைய வகைகள் வந்து நிறைய இருக்குது, ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த அலசலை நம்ம வந்து பார்க்கலாம். நமது அலசல் இதுவரை 100,000 சந்தாதாரர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை என்னோடு அலசல் இணைந்து பயணித்த நண்பர்களுக்கும், இப்போது புதிதாக அலசல் பயணத்தில் இணைந்துள்ள நமது புதிய நண்பர்களுக்கும் நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம செம்மயிர் கொன்றை என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய அமைப்பு, வளரிடம் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி விரிவாசனம். இந்த செம்மயிர் கொன்றை மரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த செம்மயிர் கொன்றை சம்மந்தப்பட்ட கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எங்களோட பகிர்ந்துங்க. இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்படட்டும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகள் நலசலோடு உங்களுடைய இணைந்த அலசு முறை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.